ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேர் மாஸ்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அண்ட் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இது எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஈஸியாக நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளாக் சீட். ஸோ இது நார்மலாக எல்லாருமே வந்து இப்போ ஹேருக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலான ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதில் கூட வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் நிறையா இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஹேருக்கு கிடைக்கும். அண்ட் வந்து ஹேர் வந்து நல்லா சில்கியாக சாஃப்டாக மாற்றுறதுக்கு இது உதவும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேரும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம ஒரு ஜெல் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் 1 glass ஆஃப் வாட்டர் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ளாக் சீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 tablespoons வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து எனக்கு மட்டும் பண்ணுறதுனால இவ்வளோ குவான்டிட்டி நான் எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் வந்து அதிகமாக பண்ணணும்னா வாட்டரும் அதிகமாக எடுத்துகிட்டு அண்ட் ஃப்ளாக் சீடும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து ஒரு ஜெல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 minutes நீங்கள் நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ரொம்பவும் நீங்கள் பாயில் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லையும் அந்த சீடியும் வந்து தனியாகவே எடுக்க முடியாது. ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் ஃபார்மில் வந்து இருக்கும் அண்ட் கொஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதை செப்பரேட் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து செப்பரேட் ஆகிடும். அண்ட் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்குனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே ஜெல் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து சைடில் ஆறட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பழைய சாதம் வந்து 1 cup வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நல்லா ஊறின பழைய சாதம். ஸோ இது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்டான ஹேரும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பழைய சாதம் கிடைக்கலன்னா நீங்கள் ரைஸுமே கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மிக்சி எடுத்துக்கலாம். அண்ட் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரோட லென்த்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு லாங் ஹேராக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜெல் வந்து நல்லாவே ஆறி இருக்கும். ஸோ இதை வந்து செப்பரேட் பண்ணி நான் வந்துட்டு அந்த ஒரு மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் ஒயிட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இந்த அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து நான் தொட்டே பார்க்கல. ஓகே அரைச்சிச்சின்னு சொல்லி எடுத்துட்டேன், பட் அந்த ரைஸ் அப்படியே இருந்துச்சு. அந்த ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சாஃப்டாக ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் வந்து பண்ணுவீங்களே அந்த மாதிரி ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஹேர் வாஷ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் அண்ட் ஹேர் கண்டிஷனர் மாதிரி அப்ளை பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நீங்கள் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ நான் வந்து என்னோடய ஹேர் வந்து இந்த மாதிரி முன்னாடி போட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து தனியாக வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹேர் வாஷ் முன்னாடியே பண்ணிட்டனால இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஹேருக்கு வந்து ஒரு கண்டிஷ்னராக இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட விஷ் நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஹேர் மாஸ்க்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கேல்புக்குமே நீங்கள் போடலாம். அப்படி நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா பிஃபோர் ஹேர் வாஷ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டான ஷாம்புவில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 minutes வரைக்கும் நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்தாச்சு. ஷாம்புலாம் எதுவுமே வந்து போடக்கூடாது. சும்மா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லேயே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பார்க்குற நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க இன்ஸ்டண்ட்டாகவே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸாக இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. அண்ட் ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு அவ்வளோ நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்.
அண்ட் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காம அதையும் செக் பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மீட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.